ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2021 வெளியாயிருக்க TRDD அப்படின்ற படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. சோனி லிவ்ல முழு படத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க, இல்ல கதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் என்ன பண்றாருனா, தூக்கு கயர்ல அவரோட தலையை மாற்றாரு. தூக்கு போட்டுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. எதுக்குன்றது நமக்கு தெரியல. இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் படத்தோட ஹீரோ. அவரோட பேர் விஸ்வா அப்படின்றது. அவரோட ஃப்ரெண்டு பேர் கிறிஸ்டி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே வீடியோ காலில் தான் இப்போ பேசி ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டியும் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாள்ல என்னோட ஃப்ரெண்டு வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் சரி எல்லாரையும் காலில் கனெக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ எல்லாருமே காலில் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வேற ரெண்டு ஃப்ரெண்டும் இருப்பாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில இருந்து பாக்குற மாதிரி ஒர்க் தான், ஆனா இல்லீகலான ஒர்க். பெரிய கம்பெனியோட டேட்டாஸை ஹேக் பண்ணி எடுப்பாங்க, அதை வேற ஒரு கம்பெனிக்கு வித்துருவாங்க. இதை தான் தொழிலாவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி 4 பேரும் சேர்ந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சைபர் கிரைம்ல இருக்க ஆபீசர் என்ன பண்றாருன்னா, இவங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க யாரு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ அதுக்காக ஒரு டிராப்பும் செட் பண்ணியிருக்காரு. அந்த டிராப் மூலியமா இவங்களை பிடிச்சிடலான்னு நினைக்கிறாரு. இவங்களும் அந்த டிராப்புக்குள்ள மாட்டணும்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இதை உடச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி 4 பேருமே பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல ஹேக்கிங் தெரியும் அப்படின்றதுனால அதை பிரேக் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்க ஆபீசரும் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. இந்த வாட்டியும் தப்புச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் அடிக்கடி ஹீரோவோட வீட்டுக்கு வருவாரு. அவர் ரூம்மேட் எல்லாம் கிடையாது, பக்கத்துல தான் அவரோட ஆபீஸ் இருக்கும். அதனால தான் நடுவில் நடுவில் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு தான் இவரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருனா, கிறிஸ்டி கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப கிறிஸ்டியோட காலிங் பெல்ல யாரோ அடிப்பாங்க. அவங்களும் கதவு ஓபன் பண்றதுக்கு போயிடுறாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. வாய்ஸே சூப்பரா இருக்கு, அவளை என் கண்ணில் காட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிறிஸ்டி கிட்ட கேட்கிறாரு. அவர் ரொம்ப ஷை டைப், என்னால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அவளோட பேர் மித்ரா, இதுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது போதும், அவளோட மொத்த டேட்டாவையும் நான் கலெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்போ ஹீரோவா என்ன பண்றாருன்னா, நெட்ல அவங்களோட பேரெல்லாம் போட்டு தேடி பாக்குறாரு. அவங்க ஃபேஸ்புக்ல கூட அவங்களோட போட்டோ வச்சிருக்க மாட்டாங்க, வேற போட்டோ தான் வச்சிருப்பாங்க. இவரும் எவ்வளவோ தேட ட்ரை பண்ணுவாரு, எதுவுமே கிடைக்காது. ஹீரோயின் முகத்தை பார்க்க முடியலன்னு ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் எப்பவும் போல கிறிஸ்டி கூட பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது அந்த பொருள் எனக்கு வேணும்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இப்போ கிறிஸ்டியும் ஹீரோக்காக என்ன பண்றாங்கன்னா, அங்கதான் இருக்கு எத்துக்கோன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும் ஃப்ரேம் குள்ள வந்துடுறாங்க. இதை பாக்குற இவரும் சந்தோஷப்படுறாரு. ஆனா ஃபேஸ் சரியாவே தெரிய மாட்டேங்குது. ஒரு சந்தர்ப்பத்துல தெரிய ஆரம்பிச்சிருது. இதை பாக்குற இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப கிறிஸ்டியும் ஹீரோயினை போக விடாம நிறுத்தி பேசிட்டு இருக்காங்க, ஹீரோ பாக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப ஹீரோ இவங்களை லவ் பண்றேன் அப்படின்னு கிறிஸ்டி கிட்ட சொல்லிடுறாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாரு. இப்ப கிறிஸ்டியும் ஹீரோ பண்ண கூத்த பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் கிறிஸ்டியும் என்ன சொல்றாங்கன்னா, அவளை இங்க வர வைக்கணும்னா எனக்கு மேக்கப் கிட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்கி தரேன், எப்படியாவது வர வைன்னு சொல்றாரு. இந்த சார்ஜரை மட்டும் எனக்கு எடுத்து தரியா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் இதுதானே அப்படின்ற மாதிரி சார்ஜரை எடுத்துட்டு வந்து தராங்க. இப்ப சார்ஜரை கொடுத்துட்டு போக நினைப்பாங்க, ஆனா கிறிஸ்டி கையை பிடிச்சிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு விஸ்வா அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பணும்னா ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, கிறிஸ்டிக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த கால் அட்டன் பண்றது ஹீரோயின் தான். என்னங்க முக்கியமான விஷயமா, அதனால தான் கால் அட்டன் பண்ணன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேக்குறாரு. நான் பெயிண்டிங் தான் வரைஞ்சிட்டு இருக்கேன், அது மூலமா கொஞ்சம் காசு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோக்கு சடனா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோவும் நான் ஒரு கம்பெனில HR இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. இப்ப கிறிஸ்டியும் என்ன பண்றாங்கன்னா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் சொன்ன பொய்ய பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க, நீ HR ஆடா அப்படின்லாம் கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக கால்ல வராங்க. என்னோட அண்ணனுக்கு வேலை இல்லாம இருக்கு, நீங்க பாத்து ஏதாவது வேலை வாங்கி தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேக்குற ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேலை தானங்க, சப்ப மேட்ரு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு மூலியமா ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிடுறாரு. ஆனா அண்ணன் என்னதான் இருந்தாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் ஆகணும். அண்ணன் இப்ப இன்டர்வியூக்கு தான் போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல இவங்க கூட கால்ல கனெக்ட் ஆவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கால்ல அவரும் கனெக்ட் ஆகுறாரு. எனக்கு வேலை கச்சிச்சுன்னு தங்கச்சி கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நைட்டு 12 மணிக்கு ஹீரோக்கு கிறிஸ்டி கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்றாரு, பேசுறது ஹீரோயின் தான். என்னங்க இந்த நேரத்துல இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் முன்னாடியும் பேச ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் இப்ப கால் பண்ண. என்னோட அண்ணனுக்கு வேலை வாங்கி தந்தீங்களா, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, உங்க அண்ணன் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு, வேலைக்கு செலக்ட் ஆனாரு, இல்ல நான் என்னங்க பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அது இல்லங்க, என்னோட அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணாரு, ஆபீஸ் டேட்டாவை லீக் பண்ணதுனால அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்பத்துல இருந்து எங்க குடும்பம் கஷ்டத்தை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. எங்க அண்ணனுக்கும் சரியான வேலை கிடைக்கல, இப்ப உங்க மூலியமா தான் கிடைச்சிருக்கு, அதனால தான் அப்படின்னு அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் சமாதானப்படுத்துறாரு. இப்பெல்லாம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு.
போயிடுறாங்க. இந்த மாதிரியான நிலைமையில தான் ஹீரோயின் சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. மூணு நாள்ல திரும்பி வந்துருவன்னு சொல்லுவாங்க. ஆனா மூணு நாள் கூட ஹீரோயின் கூட பேசாம ஹீரோவால இருக்க முடியல. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் கால்ல ஃப்ரெண்ட்ஸை வர வைக்கிறாரு. நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க வேலையில உங்க எல்லாரையும் கொண்டு வந்தது நான் தான். இப்பதான் அது எவ்வளவு பெரிய தப்புன்றது எனக்கு ஹீரோயின் சொல்றது மூலியமா புரிய வருது. இதுக்கப்புறமா இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம சின்ன லெவல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பேசுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் யாரையும் அதை ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் திரும்பி நாளைக்கு கிறிஸ்டியோட வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு பர்சனலா ஒரு சிஸ்டத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாரு. கிறிஸ்டியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் மூலியமா ஒரு சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்றாரு. அவரும் பக்காவா எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிச்சிடுறாரு. அது அவங்க ரூம்ல தான் இருக்கு. இப்ப கரெக்டா ஹீரோயினும் ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு சிஸ்டம்லாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இல்ல கிறிஸ்டியோட சிஸ்டத்திலேயே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. சரி நான் குளிச்சுட்டு வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் காலை கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப குளிச்சுட்டு வந்தவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உன்னோட மெயில போய் செக் பண்ணி பாருன்னு சொல்றாரு. அவங்கள மெயில செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை பாருன்னு சொல்றாரு. இவங்களும் பாக்குறாங்க. இவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே இவர் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோ ப்ரொபோஸ் பண்ற மாதிரியும் ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோயினும் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட முகம் அப்படியே மாறிடுது. இப்ப ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட நேரடியா சொல்ல பயமா இருந்தது, அதனாலதான் இப்படி ஒண்ணு பண்ண, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. என்னோட மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன், உன்னோட முடிவை நீ யோசிச்சு கூட சொல்லுன்னு சொல்றாரு. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, காலை மட்டும் கட் பண்ணிடுறாங்க. ரெண்டு மூணு நாட்களா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. இவரும் இப்ப கிறிஸ்டிக்கு கால் பண்றாரு. அவ என்னதான் பண்றா அப்படின்னு கேட்கும் போது, அவ ரூமை விட்டே வெளியே வர மாட்டா, வெளியே வந்தா கூட நான் பேசி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரும் பயங்கரமா கஷ்டப்படுறாரு. அவ கண்டிப்பா கோச்சுக்கிட்டா, நம்ம இந்த விஷயத்த பண்ணிருக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதை மட்டும் பண்ணாம இருந்தனா அவகிட்ட ஒரு ஃப்ரெண்டாவது பேசிட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிறிஸ்டி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்ப காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவருக்கு ஒரு பொருள் வந்திருக்கு. அவர் அதை ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பொருள்னு கிறிஸ்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ராமரும் சீதியும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏறக்குறைய ஹீரோயின் தான் இந்த விஷயத்த அமைச்சிருக்காங்கன்னு புரிஞ்சிருது. அவங்க ப்ரொபோஸை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதும் புரியுது. இப்ப கிறிஸ்டியும் நான் ஹீரோயின் ரூம்க்கு போறேன்னு போறாங்க. இவரும் ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. அதை வந்து கிறிஸ்டி தான் அட்டன் பண்றாங்க. மூணு நாள் இவர் ரூமை விட்டு வெளியே வரலன்னு பார்த்தா இந்த விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் கிறிஸ்டியை கட்டிபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல வச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் என்ன விஷயம் கேக்குறாரு. நியூஸ் நீ பாக்கலையா பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் நியூஸ் பாக்குறாரு. நம்ம பிரதமர் கொரோனா கேஸ் அதிகமாவதுனால கம்ப்ளீட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. அதான் ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம மீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. எதனால இவ்வளவு ஃபீல் பண்ற, நம்ம டெய்லி பாத்துக்கிட்டே தானே இருக்கோம், இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நம்ம இப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் ஏத்துக்கிறாங்க. இப்ப தொடர்ச்சியா இவங்க ரெண்டு பேருமே டெய்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதலும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப லாக்டவுன்ல சில லிமிடேஷனை கொண்டு வந்துருவாங்க. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா, மறுநாள் காலையில ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் கரெக்டா கிறிஸ்டியும் உட்காந்து இருக்காங்க. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறதுனால கிறிஸ்டி பேசுறதுக்காக வெளியே வராங்க. இப்ப கிறிஸ்டி கத்துற சவுண்ட் கேக்குது. இதை கேட்கிற ஹீரோவும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாஸ்க் போட்ட ஒருத்தன் கிறிஸ்டிய திரும்பி அந்த ரூம்கே கொண்டு வரான். கத்திய வச்சு வயிற்றுலயே குத்திடுறான். இப்ப கிறிஸ்டியும் அதே இடத்துல விழுந்துடுறாங்க. இதை பாக்குற ஹீரோயினும் பயப்படுறாங்க. இப்ப இவனும் ஹீரோ பேசுறத கவனிச்சிடறான். ஹீரோவும் அவளை விட்டு விட்டு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சட்டை கூட பண்ண மாட்டான், கூலா வந்து சேர்ல உட்காடுறான். இந்த கேரக்டரை நம்ம எக்ஸ் சொல்லுவோம். அவனை யாருக்காவது கால் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட லவ்வர் மித்ராவை இறக்கமே இல்லாம குத்தி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின ஒரு இடத்துல கட்டியும் போட்டுறான். இதை பாக்குற ஹீரோவும் நான் கால் பண்ணலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே உன்னோட போன் எடுத்து சுவிச் ஆஃப் பண்ணுன்னு சொல்றான். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, வேக வேகமா போன் எடுத்து சுவிச் ஆஃப் பண்றாரு. இந்தா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்கிட்டையும் காட்டுறாரு. இதுதான் நல்ல பையனுக்கு அழகு, உக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் பயந்து அங்க உட்காந்து இருக்காரு. எனக்கும் உன்னோட லவ்வருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால நான் அவளை காயப்படுத்த மாட்டேன். எனக்கும் உனக்கும் மட்டும்தான் பிரச்சனை, அந்த பிரச்சனையை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி கதவை மட்டும் சாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து நடக்கிறாரு. இப்ப ஹீரோயின் ஒரு மிரட்டு மிரட்டி தான் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா, ஹீரோயினோட சிஸ்டத்தை ரெடி பண்ணி தந்தாரு பாத்தீங்களா, அவர் கிறிஸ்டியோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. கிறிஸ்டிய வந்து பாருங்க, கிறிஸ்டி ஆபத்துல இருக்கான்னு மெசேஜ் அமைச்சிடுறாரு. அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்கு பின்னாடி ஒரு கத்தி இருக்கு பாரு, அதை எப்படியாவது எடுன்னு சொல்றாரு. ஹீரோயினோ ட்ரை பண்றாங்க, ஆனா சார்க்கு வந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்ப கரெக்டா அந்த எக்ஸோ அந்த இடத்துக்கு வரான். உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு கேக்குறான். நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு இவரும் சொல்றாரு. என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வரான். வேணா வேணா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவன் கேட்க மாட்டான். அவனோட பேக ஓபன் பண்ணி சிசர் மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். வேகமா ஹீரோயின் கிட்ட வரான். அவங்களோட விரலை வெட்ட ட்ரை பண்றான். அப்பதான் ஹீரோ வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. அவனை வாசல்லயே பேசி அன்பு அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா, வாசலுக்கு வராரு, ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாரு. அவரை பேசி அன்பான்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு போற மாதிரி தெரியல, அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ஹீரோவோட சிஸ்டத்தை நோக்கி நடக்கிறாரு. ஹீரோவும் செம்மையா பயப்படுறாரு. இப்ப வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கு.
என்னடா ஈரன் கூட பேசிட்டு இருக்கியா, ஈரன் எங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கேக்குறாரு. அவ குளிக்கிறதுக்காக போயிருக்கா, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சரி அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் கிளம்பலான்னு வர்றாரு. அப்ப அந்த இடத்துல கிறிஸ்டியும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. இதை பாக்குற இந்த ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறாரு. இப்ப கிறிஸ்டிய நமக்கு காட்டுறாங்க, வேற ஒரு ரூம்ல போட்டு வச்சிருப்பான். கிறிஸ்டி தவண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவனும் இதுக்கப்புறம் நம்மளும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறான். இப்ப அந்த ஃப்ரெண்ட் அங்கிருந்து போவிடக்கூடாதுன்னு ஹீரோ கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோவும் ஓட பாக்குற ஃப்ரெண்டை தடுத்து நிறுத்துறாரு. மச்சான் என்ன விட்டுறா, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப எக்ஸோ அவனை கொன்று அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு கயிறு எடுத்துட்டு வராரு, கையும் காலையும் கெட்டி போடுறாரு. என்னோட ஃப்ரெண்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது, இப்போ ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப எக்ஸோ என்ன சொல்றான்னா, ஓகே தான், இப்ப நம்ம கேம் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பக்கத்துல இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறான். அவங்களோட வாயெல்லாம் கட்டி தான் போட்டிருப்பான். ஹீரோயின் கிட்ட உன்னோட உண்மையான வேலையை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோவும் எப்படி சொல்றதுன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறான். இவரும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு எச்ஆர் எல்லாம் கிடையாது, நான் ஒரு ஹேக்கர் தான், நிறைய இல்லீகலான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயினும் பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இப்ப யாரைய சொல்லி முடிச்சிருவாரு. அவனை என்ன பண்றான்னா, நீ மட்டும் இதை பண்ணல, நாலு பேரும் தான் சேர்ந்து பண்றீங்கன்னு சொல்லு, அந்த ரெண்டு பேரோட அடையாளத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்றாரு. தப்பு பண்ணது நானு, எனக்கு மட்டும் தண்டனை தா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா எக்ஸ் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்டே, எப்படி கேட்டா நீ சொல்லுவன்றது எனக்கு நல்லா தெரியும், இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கவர் எடுக்கிறாரு. ஹீரோயினோட தலையிலையும் மாட்டுறாரு. இப்ப ஹீரோயினும் மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவரும் சரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பத்தின இன்ஃபர்மேஷனை ஹீரோவும் எழுதி காட்டுறாரு. அந்த விஷயத்தை இந்த எக்ஸும் போட்டோ பிடிக்கிறாரு. போட்டோ பிடிச்ச எக்ஸ் என்ன பண்றாருன்னா, போலீஸ் கிட்ட இப்ப அவங்களை மாட்டி தான் விட போறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட தகவல் அனுப்பிடுறாரு. இதை பாக்குற ஹீரோவும் பயங்கரமா வருத்தப்படுறாரு. தப்பு எல்லாம் நான் தான் பண்ண, அவங்க எதுவும் பண்ணல அப்படின்னு அழுதுட்டு இருக்காரு. இப்ப சைபர் செல்ல நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க ஆபீசரும் இவங்க நாலு பேருக்கு தான் வலை வீசிட்டு இருப்பாரு. அந்த நாலு பேர்ல ரெண்டு பேரோட தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்களும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மிச்சம் ரெண்டு பேர் எங்க இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அவன் அமிச்ச மெசேஜ்ல சீக்ரெட் கோட்லாம் இருக்கு. அந்த சீக்ரெட் கோட் என்னன்னு யோசிக்கிறாரு. அது ஒரு லிங்கா தான் இருக்கும். இப்ப அந்த லிங்க ஓபன் பண்றாரு. அந்த லிங்க்ல ஹீரோவும் அந்த எக்ஸும் பேசிட்டு இருக்க வீடியோ லைவ்ல வந்துட்டு இருக்கு. இப்ப ஆபீசர்லாம் சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸும் என்ன சொல்றானா, நீ பண்ண தப்புக்கு இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. மூணாவது டாஸ்க்குள்ள வந்துடலாம். உன்னோட பேரண்ட்ஸ்க்கு நீ பண்ற வேலை தெரியாதுல, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோவும் முடியாது வேணாம்னு சொல்றாரு. அதுக்கு இவனும் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்றான். கரெக்டா அப்ப ஹீரோக்கு வீட்டுல இருந்து கால் வருது. செமத்தா உன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு, இல்லைன்னா உன்னோட காதலியை கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறான். இப்ப ஹீரோவும் அட்டன் பண்ணி அப்பா அம்மா கிட்ட சாதாரணமா பேசுறாரு. போக போக ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி மொத்த விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்கிற அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அப்பா தான் அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. இப்ப எக்ஸோ இந்த விஷயத்த ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீ சொன்னதை எல்லாத்தையும் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு அவளை விட்டு அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு. இப்ப இந்த இடத்துல ஆபீசரா என்ன பண்ணுவாருன்னா, இந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்லுவாரு. ஆபீசருங்களும் பண்ணிட்டாங்க. இவரும் அங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கத்தி முனையில உன்னோட காதலி இருக்கும் போதுதான் இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியுதுல, இது நாள் வரைக்கும் நீ எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம தான் இருந்துட்டு இருந்த, உன்னோட வாழ்க்கையை கடைசி மூணு மாசமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பாதிக்கப்பட்டவனோட வழியை நீ புரிஞ்சுக்கணும்னா நீயும் ஏதாவது பாதிக்கப்படணும், அதுக்காக உன்னோட காதலியை நான் கொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா பொருள் எல்லாம் எடுக்க போயிருந்தான். ஹீரோயினும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்றானா, அங்க சிலிண்டர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். இப்ப ஹீரோவும் வேணா வேணான்னு சொல்றாரு. இப்ப காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. எக்ஸோ யாருன்னு பாக்குறதுக்காக வெளியே போறான். இப்ப கொஞ்ச நேரத்துல உள்ள வரான். ஒரு பொருள் தான் பார்சலா வந்திருக்கும். அந்த பார்சல ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ தான் ஒரு சிலையை ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஒரு மெமரி கார்டும் அதுக்குள்ள இருக்கும். என்ன மெமரி கார்டுன்னு பாத்துரலாம் அப்படின்ற மாதிரி இவனும் பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நேரா கூட என்னால சொல்ல முடியல, அதனால தான் இந்த வீடியோ. நீ நினைக்கிற மாதிரி நான் எச்ஆர் எல்லாம் கிடையாது, நான் ஹேக்கிங் பண்றவன் தான், அது மூலியமா தான் காசு எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நான் மட்டும் கிடையாது என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் நிறைய மாறிட்டேன், நான் இப்ப ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், சின்ன லெவல்ல தான், கண்டிப்பா எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீயும் புரிஞ்சுப்ப நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஹீரோ இந்த வீடியோ ரெடி பண்ணிருப்பாரு. இதை பாக்குற அந்த எக்ஸோ என்ன பண்றானா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் இறக்கப்பட்டு விட்டுருவேன் நினைக்கிறியா, கண்டிப்பா இல்ல அப்படின்ற மாதிரி திரும்பி ஹீரோயின் அந்த இடத்துக்கு கொண்டு போறான். அவங்களை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோவும் வேணா வேணா விட்டு அப்படின்னு கெஞ்சுகிட்டே இருக்காரு. இப்ப அந்த எக்ஸோட போன் அடிக்குது. அவனும் அட்டன் பண்ணி பேசுறான். நிறைய கடன் எல்லாம் வாங்கியிருப்பான் போல, கடன் கொடுத்தவர் தான் பேசுறாரு. எப்பதான் நீ காசை தருவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இவனும் சீக்கிரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் பயங்கரமா திட்டுறாரு போல. இவனும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். இப்ப போனை போட்டு உடைக்கிறான். வேகமா சிஸ்டம் பக்கத்துல வந்து உட்கார்றான். இப்ப ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னா, எல்லாருக்குமே லைஃப்ல என்ன ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன், பெரிய ஆசை எல்லாம் கிடையாது, 30 வயசுக்குள்ள லைஃப்ல செட்டில் ஆயிரணும், ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கும். அதே மாதிரி ஆசை தான் எனக்கும் இருந்தது. நான் வேலை செஞ்ச ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்டுக்காக பயங்கரமா உழைச்சேன், என்னோட உழைப்பை பாராட்டதவங்களே இல்ல, எப்ப பாரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் இருக்கான்னு என்ன பயங்கரமா புகழ்வாங்க, ஆனா நான் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட்
பிராஜெக்டோட டேட்டாவை எவனோ திருடி வித்துட்டான். ஒரே நாள்ல என்னோட மொத்த லைஃபும் மாறிடுச்சு. என்னை எல்லா ஆபீஸ்ல இருந்தும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. எனக்கு நிறைய கடன் பிரச்சனையும் வந்தது. இத பார்த்து கஷ்டப்பட்ட ஒய்ஃபும் தீ குளிச்சு இறந்துட்டா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றதை யோசிச்சு பார்த்தேன். அந்த ஆக்ட் பண்ணவனை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் தேடி அலைஞ்சேன். அப்பதான் நீ தான் இந்த வேலையை பண்ணிருக்கன்றது எனக்கு புரிஞ்சது. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன் நினைக்கிறியா? நீயும் நான் கஷ்டப்படுற மாதிரியே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றான். இப்ப கோவமா ஈரனை நோக்கி வரான். ஈரவும் வேணா வேணான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப யாரோ கிறிஸ்டி கிறிஸ்டின் கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேக்குது. எக்ஸும் யாருன்ற மாதிரி வெளியே வந்து பாக்குறான். அவன் கதவை சாத்தி இருக்க மாட்டான். கிறிஸ்டியோட ஃப்ரெண்டு தான் அங்க வந்துடுறாரு. அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அவனை அடிச்சு கீழே தள்ளிடுவாரு. இப்ப வேகமா ஈரனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. ஈரவும் சீக்கிரம் சீக்கிரம் நீங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவன் என்ன பண்றான்? எந்திரிச்சு வந்து திரும்பி அந்த நபரை அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த நபரை எவ்வளவு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறான். அவருக்கு பயங்கரமா ரத்தம் எல்லாம் ஊத்திட்டு இருக்கு. அவர் அங்கேயே முடிச்சிடறான். அவ்வளவு சீக்கிரம் இது முடிஞ்சிடும் நினைச்சியா அப்படின்னு எக்ஸ் கேக்குறான். அதுக்கு ஈரன் என்ன சொல்றாருன்னா, தப்பு பண்ணதெல்லாம் நானு, எதுக்காக அவங்களை டார்ச்சர் பண்ற, அவங்களை விட்டு தொலைடா அப்படின்னு கோபமா சொல்றாரு. இப்ப அவன் என்ன பண்றான்னா, கூலா சேர்ல உட்காடுறான். ஆமா, தப்பு பண்ணது நீ தானே, சரி நீ உன்னோட உயிரை விட்டு இவங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். சரி நீ சொல்ற மாதிரியே நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துக்கு ஆபீசர் வந்துடுறாரு. அபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. ரூம் பத்தி இதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும். இப்ப ஈரோட ஃப்ரெண்டோ மச்சான் வேணாம் வேணான்னு சொல்றாரு. இல்ல இந்த விஷயத்த நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஈரோ என்ன பண்றாருன்னா, ஒரு தூக்கு கயிறை மாட்டுறாரு. இந்த விஷயத்த எக்ஸும் பாத்துட்டு இருக்கான். இப்ப ஈரோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கயிறெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஆபீசரும் என்ன பிளாட்னு விசாரிக்கிறாரு. அவருக்கு பிளாட்ட பத்தின தகவலும் கிடைச்சிருது. இப்ப ஈரோவும் தூக்குல தொங்கலாம் நினைக்கிறாரு. அப்பன் பத்தி ஈரன் என்ன பண்றாங்கன்னா, வேகமா வந்து எக்ஸோட கழுத்துல கயிறை மாட்டிடுறாங்க. அவனோட கழுத்தை எவ்வளவு நெரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவனும் ஈரன் கூட சண்டை போடுறான். இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஈரோவும் இந்த விஷயத்த பயந்துகிட்டே பாத்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாரு. இப்ப ஈரனும் அந்த நபரை அடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஈரன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி கிறிஸ்டிக்கும் உயிர் இருக்கும். கிறிஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. இப்ப 281 நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க நாலு பேருமே இப்ப வேற ஒரு வேலையில இருக்காங்க. அதே மாதிரி யார் ஒருத்தரும் இறந்து போயிருக்க மாட்டாங்க. கிறிஸ்டியும் தப்பிச்சிருப்பாங்க. கிறிஸ்டியோட ஃப்ரெண்டும் தப்பிச்சிருப்பாரு. இப்ப இவங்க நாலு பேருமே யாருக்கு கீழே ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆபீசருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய ஹேக்கரை இவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவரும் பயங்கரமா இவங்களெல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் அந்த எக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அவனோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இப்ப வெளியே தான் இருக்கான். ஒரு நல்ல வேலையில இருக்கான். நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆபீசர் சொல்றாரு. இதை கேக்குற ஈரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒய்ஃப் வந்துடுறாங்க. இவருக்கும் ஈரனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். இப்ப ஒய்ஃப் கன்சீவா தான் இருக்காங்க. இப்ப ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது திரும்பி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்ப யாரு காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஈரோவும் ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.